நம்பர் 18 12th ஸ்டாண்டர்ட் நியூ சிலபஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 யூ ஆர் கிவன் ஏ, தென் ஷோ தட் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 3a அப்படின்னு காமிக்கணும். ஏங்கிற அணி கொடுத்துருக்கு, அதிலிருந்து நம்ம ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம வழக்கமாக ஏ இன்வர்ஸ் அப்படின்னாவே இமீடியட்டாக நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப்பெல்லாம் என்ன, டிட்டர்மினண்ட்டையே கண்டுபிடிப்போம். அப்புறம் அது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லணும். உடனே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வர்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நேர்மாறு அணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கமான ஸ்டெப்பெல்லாம் எழுதிக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து அந்த கோஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்துடுதணும். கோஃபேக்டர்ஸுங்கிறப்ப நமக்கு இங்கே என்ன வரும், இந்த 0 இதெல்லாம் தெரிஞ்சது தான். இந்த 0க்கு நேராக இதை விட்டுருவோம். விட்டுட்டு இதே மல்டிப்ளை பண்ணி இந்த மேலே போகிறப்ப ஒரு மைனஸ் வருமா, அந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ அந்த கோஃபேக்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வரக்கூடிய அணியை தான் நம்ம ஏஐஜே அப்படின்னு வச்சுக்கிறோம். அஜேன்னா என்ன, அதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். இதை அப்படியே ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றி அஜியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினன்ட்ஏ இன்ட்டு அஜியே. ஸோ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்எஸ்எஸில் நமக்கு ஏ ஸ்கொயர்டு இருக்குது. ஏ ஸ்கொயர்டு வழக்கமாக நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் அணிப்பெருக்கல் எப்படி செய்வோமோ அந்த மெத்தடில் இது வந்து நம்ம செய்யணும். இது எப்படி எடுப்போம், நம்ம ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். செகண்ட் காலம் வர்றப்போ கை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். தேர்ட் காலம் வர்றப்போ இந்த இடத்துல நம்ம எழுதணும். ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ்வல் ஸ்டெப்ஸ் தான். அடுத்து 3i அப்படின்னா யூனிட் மேட்ரிக்ஸு. யூனிட் மேட்ரிக்ஸு அந்த 1-1-1 என்ன ஆயிரும், 3-3-3 மாறிடும். அப்போது 3-ஆல் அதாவது 1-1-1 இருக்கும், இங்கே 3 இருக்கிறனால 3-3-3 மாறிடும். ஜஸ்ட்டு ஆர்டினரியாக நம்ம மல்டிப்ளை செப்பரேட் பண்ணணும். ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லி செப்பரேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆஃப் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 3i, இந்த இடத்துல ஆஃப் போட்டு தென் ஃப்ரம் 1 அண்ட் 2 எல்எஸ்எஸ் ஈக்குவல் டு ஆர்எஸ்எஸ். இங்கே 2 இருக்குது. இங்கே ஏற்கனவே இந்த 1லேயும் இந்த ஆஃப் இருக்கான்னு நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இந்த 1 அண்ட் 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் இந்த வீடியோ இதோட ஓவர். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சம்மை பார்க்கலாம்.